அரிசி அரைச்சா வேண்ட மாவு, பவரை பறிச்சா சாவு. பெரிய தலைவர் அவரு அவருடைய ஃபேன்ஸ் மூணு பேர், இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்றதான் இந்த கதை. சிலர் நினைக்கிறாங்க யாரோ ஒரு பெரிய நடிகரை வந்து பாதிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சினிமா யாரை வேணாலும் கலைக்கலாம். இது வெறும் காமெடி படம், காமெடி படம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் எப்படி இருக்கணும், இதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எதுவுமே இருக்குது. ஏன்னா இப்போது சென்னை 28 பார்ட் 2 போயிட்டுருக்கு. அதில் வந்து என் லைஃப்பில் இது வரைக்கும் ரிவ்யூ எழுது வந்து என்னை பற்றி பத்திரிக்கையிலேருந்து நான் எதுவுமே வந்து பார்ப்பேன். சரி, நல்லது சொன்னான்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அது இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் டைமில் பார்த்தேன். என்னோடய ட்ரையல் இருந்தது சென்னை 28 படம் பார்த்துட்டு நீங்கள் எழுதுனா, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். ரேடியோலேருந்து நீங்கள் நடிக்க வரலாம் அப்படின்னு போட்டிருந்தது அதில். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல. இந்த படத்தில் வந்து என் பேர் வந்து சேகர். சிம்மக்கல் ஏரியாவிலேருந்து நான் வந்து பவர் சார் அவருடைய பெரிய ரசிகன், பெரிய தலைவர் அவர், அவருடைய ஃபேன்ஸ் மூணு பேர், இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறாங்க வாழ்க்கையில் அப்படின்றதான் இந்த கதை. பவர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீன் நடிக்கும் போது அதுக்கு இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்றது வந்து, இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். என்னென்னா வந்து ஒரு விஷயம் ஒருத்தரை பற்றி ஃபீல் பண்ணி பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக அப்படி சோகம் பண்ணுவோம். இப்போ என்ன ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்கிற வாழ்க்கையை பற்றி இப்போ மேலே பார்ப்போம் அப்படின்னும். இப்போ திடீர்னு ஒரு விஷயம் பேசுவோம் அவரில் அப்படின்றது, ஓகே நாங்கள் என்னடா அது நமக்கு இதில் நடிக்கணும், சாட்டையில் அடித்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கேட்டால் அந்த ஃபீல் அப்படின்றது, அவர் தனியாக ஒரு ஜாகிரதை வச்சுருக்காரு, பாடி லாங்குவேஜ் வச்சுருக்காரு. இது வெறும் காமெடி படம், காமெடி படம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் படத்தை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணோம், எப்படி ஃபாலோ பண்ணோம், எப்படி இருக்கணும், இதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் அட்ரா மச்சான் விசில் அப்படின்ற டைட்டிலே இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஃபேன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க டைமை வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, அந்த டைலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். அண்ட் வெரி டேலண்டட் டைரக்டர். அவர் வந்து கச்சேரி ஆரம்பம் அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு. சென்ட்ரன் வந்து ரொம்ப சீரியஸான பர்சன், ஆனால் வந்து அவர் ஆஃப் ஸ்க்ரீன் எது பேசுனாலும் ரொம்ப சீரியஸாக தான் பேசுவார். ஸ்க்ரீனுக்கு வந்தீங்கன்னா தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அது மாதிரி ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் அவர் கூட நான் வந்து ஜேர்னி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்கிறது தான், நீங்கள் பயங்கரமாகலாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்மையிலே படம் பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். என் உயிரின் மேலான என் ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, யார் வரல நினைக்கிறேன். என்னுடைய பொக்கிஷன் சொல்கிறதா, இவன் ஏற்கனவே ஒருத்தர் பொக்கிஷன் சொல்லி அவர் காண போயிட்டார், இன்னொரு பொக்கிஷன் சிவா இருக்கிறாரு. ஆனால் என் தம்பி சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் என்னை கட்டி கொடுப்பார், முத்தம் கொடுப்பாரு, ஒரு மாதிரியா என்னை பார்ப்பாரு. ஏன் தம்பி அப்படின்னா, ஏன்னா சிம்பு அப்படி தான் பண்ணார், இப்போ இவர் பண்ணுறாரு. இல்லைண்ணே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னாரு. உண்மையிலே நாங்கள் போன பிறவில் ஏதோ அண்ணன் தம்பியாக பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய இனிய நண்பர் பாலானந்த் இறந்து ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா என்னுடைய படம் என்ன ரிலீஸ் ஆகும் இருக்குது ஆனந்தத்தில், அவர் ஆனந்தத்தில் பார்த்துட்டு போயிருந்தாலும் சந்தோஷமாக போயிருப்பான். அதுக்கு முன்னாலே போயிட்டார். அவருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவன ரொம்ப வேண்டுறேன். ஆனால் இந்த படத்தில் வந்து என்னை ஹீரோன்னு சொல்லி தான் என்னை வந்து சிங்காரவனை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து விட்டுவிட்டு, என்ன தம்பி என்ன ஹீரோ நீங்கள் சிவா போட்டிங்கண்ணே, அவரும் நீங்களும் ஹீரோ தானே, விடுங்கண்ணே பார்த்துக்கலாம், அடுத்த படம் நீங்கள் தானே, இதே மாதிரி எல்லா படிச்சும் இதுதான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரில. உண்மையை சொல்லுறேன், நீங்கள் காமெடியாக வரீங்கன்னா காமெடி பீஸ்னே ஒரு பத்து நாள் பண்ணுங்க, பத்து நாள் பண்ணால் பண்ண போகிறேன், இட்டு தோணும் பில்டப் பண்ணி அவங்களை ஹீரோன் பயங்கரமான ஆள், நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு இமேஜ் பண்ணிடுறோம்ல, சரி நினைவில் நடக்கலனாலும் கனவுலையாக நடக்கட்டும். அதுவும் இல்லை, ரெண்டாவது வந்து நம்ம இவர் பாலாஜி சொன்ன மாதிரி அண்ணன் வந்து எல்லாம் நடிப்பு சொல்லுவார், நடிப்பு தானே சொல்கிறேன், கட்டிப்பிடிக்க பூரா விழுங்க தான். ஆனால் எப்படி நான் பண்ண அப்படின்னா இவங்க கட்டிப்பு. ஆனால் இந்த படத்தில் வந்து என்னென்னு பாருங்கள், எனக்கு ஹீரோனே இல்லை, எல்லா படத்துலையும் எனக்கு ஹீரோயின் கிடையாது, சும்மா தனி ட்ராக்காக கொண்டு வந்துடுறாங்க. நான் அது எல்லா பேர்த்தையும் கேட்டேன், எடுத்தோன்னு எனக்கு புக் பண்ணால் கேட்பேன், தம்பி என்ன தம்பி என்ன சொல்லுவேன், ஆனால் இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தேன், ஒரு பாதி நாள் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தானே படத்துக்கு எல்லாமே அப்படியே தம்பி சரி தம்பி தம்பி எனக்கு ஹீரோன் யார், ஆனால் அதுதானே இல்லை, அப்படியே அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ற. இந்த படம் வந்து எனக்கு கண்ணால் லட்டுக்கு அப்புறம் லட்டு சாப்பிட்டு திகட்டுறதுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலே இது வந்து அதுக்கு மேலே வரும் இந்த படம். ட்ராமா சார் வந்து நான் வார்த்தைக்காக சொல்ல, நான் நடித்த படத்தில் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெலாம் இந்த படத்தில் நிறைய நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன், இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த படம் வந்தாலே எனக்கு ஒரு கிரேடு கூடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இந்த படம் வந்து திரைவண்ணன் வந்து அவ்வளோ பிரமாதமாக தம்பி பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து பணத்தை பணம் பார்க்கல, சும்மா தண்ணியாக செலவழிச்சிருக்காங்க.
ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் தப்பாக தேசி நினச்சிக்க, அந்த படம் வந்து விளம்பரம் வந்து ஆரம்பத்தில் தஞ்சையில் பெருசு பெருசாக போட்டாங்க, அது என் ஃபோட்டோ பெருசாக போட்டாங்க, தம்பி ஃபோட்டோவை பக்கத்தில் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணார் கோபி, என்ன தம்பி அப்படின்னா, ஒன்றும் கடை ஐடியிலேருந்து லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு இத்தனை கோடி கட்டணம் மாம்பலா அப்படின்னு. தம்பி அது ஏன் படங்கள் இல்லை, உங்கள் படம் தானே தம்பி அப்படின்னு, அதுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னாரு. அதான் அந்த படத்தை நான் தான் தயாரிச்சேன் சொல்லி ஐடியிலேருந்து லெட்டர் போட்டானுங்க. அதுலேருந்து என் போட்டோ பேப்பரில் என் போட்டோ வரதே இல்லை, ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. நான் தம்பிட்ட கேட்டேன், ஏன் தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நான் தான் செலவழிக்கிறேன், நான் தான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறு. என்னுடைய படம் கண்டிப்பாக நான் எடுப்பேன், அது ஜனவரிக்கு மேலே எடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, என்னை ஆதரித்து என்னை நம்பி வந்தக்கூடிய ப்ரொடியூசருக்கு நான் என்றைக்குமே விசுவாசமாக உண்மையாக இருப்பேன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் வந்து டைலாக் வந்து எனக்காகவே எடுத்துருக்கிறாங்க, பஞ்சு டைலாக்லாம், அரிசி அரைச்சாதான்டா மாவு, பவர் பறிச்சா சாவு அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு டைலாக். அதை வந்து இதுக்காக ஒரு நாள் ஷூட்டிங்கே எடுத்தாங்க, இதுக்காக இந்த டைலாக் சொல்கிறதுக்காக அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் இந்த படத்தை வந்து கற்பனை தான் எடுத்தாங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க யாரோ ஒரு பெரிய நடிகரை வந்து பாதிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து சும்மா சினிமா, யாரை வேணாலும் கலைக்கலாம் சினிமாவில். நாங்கள் எங்கள் வேலை அவங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்க, அதனால் இது வந்து ஒருத்தரை பாதிக்கிற மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அந்த கதை வந்து காமெடி கதை. பேச வாய்ப்பளித்து அனைத்து உள்ளங்களுக்கும் மின்னலுக்கும் மின்சார மனதார வாழ்த்துக்கள் விடுகிறேன். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்றாயன். ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று சொல்கிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை, வீட்டில் இருந்தால் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, பண்டாட்டியோட பிரச்சனை, பசங்க கூட பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போட்டின பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. அப்போ வந்து ஒருத்தங்கிட்ட வந்து இவன் கேட்டிருக்கான், எனக்கு பயங்கரமாக பிரச்சனை இருக்குடா அப்படின்னு. சரி, நேராக ஒயின் ஷாப்பு போ அப்படின்ட்டான். நேராக ஒயின் ஷாப்புக்கு போனான், ஃபஸ்ட்டு பீர் சாப்பிட்டான், பிரச்சனை தீரல. ரெண்டாவது குவார்ட்டர் சாப்பிட்டான், பிரச்சனை தீரல. மூணாவது ஆஃப் சாப்பிட்டான், பிரச்சனை தீரல. நாலாவது ஃபுல்லும் சாப்பிட்டான், பிரச்சனை தீரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒயின் சாப்பிட்டு வெளில வந்தான் ஒரு தேட்ரு. அந்த தேட்டரில் வந்து அடராம மச்சான் விசில்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே போனேன், படம் பார்த்தேன், நல்லா வாய் விட்டு சிரித்தான். கஷ்டமெல்லாம் போச்சு, பிரச்சனையெல்லாம் போச்சு, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தான். அதே மாதிரி இந்த படம் அடராம மச்சான் விசில் வந்து மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கும் கவலை இருந்ததுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். எல்லாருக்கும், ரசிகா பெருமக்கள், உங்களுக்கும், டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு நன்றி, பெரிய தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் நயனா சர்வர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம், பிகாஸ் தே மேட் மீ வெரி கம்ஃபர்டபிள் வைல் ஷூட்டிங் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்தில் நான் மதுரை பொண்ணு தேவி ரோல் ப்ளே பண்ணுறேன். இந்த படத்தோட நான் இன்னொரு தமிழ் மூவியில் ப்ளே பண்ணுறேன், தட்ஸ் கொழுஞ்சி, விச் வில் ஆல்சோ பி ரிலீஸிங் ஷார்ட்லி. ஸோ keep your love and support. Thank you so much.